நிறைவு செய்திகள். இந்த ஆண்டு குறித்த காலத்தில் பள்ளிகள் தொடங்கப்பட்டு வகுப்புகள் நடத்தப்படுவதால் பொதுத் தேர்வுகளில் தேர்ச்சி விகிதம் அதிகரிக்கும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்டத்தில் தமிழக அரசின் குறுவை தொகுப்பு திட்டத்தின் கீழ் 16 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை விவசாயிகளுக்கு அமைச்சர் வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், நடப்பாண்டில் ஏறத்தாழ 1,77,000 குறுவை சாகுபடி செய்ய விவசாயிகள் திட்டமிட்டுள்ளதாக இதுவரை 1,00,000 ஏக்கரில் குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். 5 நிலக்கரி சுரங்க ஏரிகளை ராம்சார் பட்டியலில் இணைக்க நிலக்கரி அமைச்சகம் கோரிக்கை. சுரங்க ஏரிகளை பாதுகாத்தல், ஈரமாக உள்ள நிலங்களின் சுற்றுச்சூழல் தன்மையை பராமரிக்கும் நோக்கில் பருவநிலை மாற்றத்திற்கான அமைச்சகத்தில் அறிவுரையின்படி மேற்கு வங்கம், ஒடிசா, ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் உள்ள 5 சுரங்க ஏரிகள் கண்டறியப்பட்டு பெரிய அளவிலான தோட்டங்கள் அமைப்பது மற்றும் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாத்தல் உள்ளிட்ட முயற்சிகளில் இந்திய நிலக்கரி அமைச்சகம் ஈடுபட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள தமிழ்நாடு மீன்வள ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரியில் மாநில மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் உள்நாட்டு அலங்கார மீன்கள் வளர்ப்பு மற்றும் இனப்பெருக்க தொழில்நுட்ப விழிப்புணர்வு பயிற்சியை துவங்கி வைத்த அமைச்சர் மீனவர்கள் 5 பேருக்கு படகு இயக்குவதற்கான உதிரி பாகங்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டீசல் கொள்முதல் விலையில் மீனவர்களுக்கு வழங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், மீனவர்களுக்கு படகுகள் வழங்கவும் அடையாள அட்டை மானிய விலையில் டீசல் வழங்குவதற்கு தொடர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் நடைபெறும் உள்ளாட்சி இடைத்தேர்தலை தமிழக பிஜேபி புறக்கணிப்பதாக அக்கட்சியின் மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் அறிவித்துள்ளார். ஏற்கனவே தேர்தலில் வெற்றி பெற்று மக்களுக்கு சேவை ஆற்றி வரும் பிஜேபி உள்ளாட்சி பிரதிநிதிகளை மக்கள் பணி செய்ய விடாமல் ஆளும் திமுக அரசு இடையூறு செய்து வருவதாகவும், இதுபோன்ற சட்டவிரோதமான செயல்கள் இந்த இடைத்தேர்தலிலும் நடைபெறும் என்பதால் இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக கரு நாகராஜன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் பணி முழுமையாக நிலம் கையகப்படுத்தப்பட்ட பின்னர் தொடங்கும் என்று இந்திய விண்வெளி ஆய்வு மைய முன்னாள் தலைவர் சிவன் கூறியுள்ளார். 2வது ராக்கெட் ஏவுதளம் குலசேகரப்பட்டினத்தில் அமைக்கப்பட உள்ளது. இங்கிருந்து சிறிய வகை ராக்கெட்டுகளை விண்ணிற்கு அனுப்ப முடியும் என்று கூறிய அவர், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் சிறிய வகை செயற்கைக்கோள்களை அதிக அளவில் தயாரித்து வருவதால் இந்த ஏவுதளம் மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தாா்.